வணக்கம். ரிவ்யூ டாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் நாகேஷ் திரையரங்கம். நாகேஷ் திரையரங்கம் இந்த படத்துல வந்து நெடுஞ்சாலை ஹாரி நடிச்சிருக்காரு. ஹாரி வந்து இந்த படத்துல மிக பிரமாதமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி ஒரு தன்னை வந்து ஸ்டண்ட் ஹீரோவா காமிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குன்னா, நாகேஷ் திரையரங்கம் டைட்டில் வச்சிருக்காங்க, அதுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தோம்னா, இது ஒரு பேய் படங்க. பேய் படத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு தியேட்டருக்குள்ள பேய் வந்துருதுங்க. தேட்டருக்குள்ளே இருக்கிற பேய் என்ன வச்சுட்டு அதில் என்னென்ன காட்சி அமைக்கணுமோ அதெல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த ஆரோர் படம் பேய் படம்னாலே அங்கங்கே திடீர்னு காட்சிகள் இருக்கும், அப்புறம் வந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ரெண்டு ஒரு இடத்துல பயமுறுத்தினாலும் பெருசாக பயமுறுத்துதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதில் இயக்குனரை குறிப்பிட்டு சொல்லணும்னா, படத்தில் ஒரு 15-20 நிமிஷம் வர ஒரு சயின்டிஃபிக்கை பற்றி பேசுகிறாருங்க. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் வந்து படத்துடைய பலமாக இருக்குது. அந்த சயின்டிஃபிக்கை பற்றி பேசுறது மிக டீட்டெயில்டாக நல்லா தெளிவாக அழகாக சொல்லியிருக்காரு. அதில் வந்து பிளாஸ்மா செல் அதெல்லாம் பற்றினு அதனுடைய டீட்டெயில் பற்றியும் நல்லாவே சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஒரு 15 நிமிஷம் படத்துக்காக முழு படத்தையும் நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே இருக்குது. அந்த 15 நிமிஷம் படம் எப்படி பண்ணியிருக்காரோ அதே மாதிரி படம் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் பெரிய படமாக அமைஞ்சிருக்கும். அதை வந்து தவற விட்டார்னு சொல்லலாம். மியூசிக் பார்த்தோம்னா, ஸ்ரீகாந்த் தேவா வந்து வழக்கமான மியூசிக் இதில் கொடுத்துருக்காரு. ஸ்டண்ட் காட்சிகள் நல்லா இருக்கு. மற்றபடி படத்தில் வந்து பெரிய விஷயமா எதுவும் சொல்றதுக்கு என்னன்னு இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த 15 நிமிஷம் படத்தை தவிர மொத்த படமும் நம்ம காத்திருந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, சினிமா ரசிகர்கள் பேய்பட ரசிகர்கள் சினிமா ஒரு தடவை பார்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாகேஷ் திரையரங்கம் படமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஆதரவை பெல் பட்டன் அமைக்கி தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.